கடலூர் மாவட்டம் சாமியார்பேட்டை, ஐயம்பேட்டை, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 5 மேற்பட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அதில் கடலூர் பகுதியில் மீனவர்கள் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதற்கு தடை அமலில் உள்ளது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சுருக்கு வலை பயன்படுத்தி மீன் பிடிப்பது இல்லை என்றும், இந்நிலையில் கடலூர் மீனவர்கள் புதுச்சேரியில் தங்கி சுருக்கு வலையை பயன்படுத்தி கடலில் மீன் பிடித்து வருகின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் புதுச்சேரி மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சுருக்கு வலை தடை பண்ண சொல்லி நான் கடலூரில் தடை பண்ணிட்டோம். அந்த போட்டை எடுத்துகிட்டு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வச்சு ஒரு கொஞ்சம் ஊர் பாருங்கள், ஒரு 4 ஊர், தேவனாம்பட்டினம், சொத்திக்குப்பம், ரோசார்பேட்டை, தாளங்குடம், இந்த 4 ஊரும் வந்து அங்கேருந்து திருட்டு தனமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தொழில் பண்ணுறத நாங்கள் தடுக்க சொல்லி இன்றைக்கி நம்ம மாநில சிஎம் கிட்ட கொடுத்துருக்கோம். அதை வந்து தடுப்பாங்கன்னு நாங்கள் நம்பி தான் இங்கேருந்து போகிறோம். அப்படி தடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் மேங்கொண்டு எங்களோட போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்துவோம். இது முற்றிலும் அரசாங்கத்தால் தடைப்பட்ட வலையுது. இது வந்து தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக வந்து இந்த வலையை வந்து அணைக்கக்கூடாது, அதை தொழில் போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திருக்கிறோம். எங்கள் தொழிலாளியாக நாங்கள் மீனவர்கள் இதில் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து அந்த முதல் வருடத்தில் மட்டும் நிறுத்தினாங்க, அடுத்த 3 வருடமாக இது தொழில் போயிட்டு இருக்குது. இதை ஏன் தடுத்து நிறுத்த மாட்டாங்க? அரசாங்க அதிகாரிகள் இது உள்ள தவறா, இல்லை அரச ஆட்சியாளர்களுடைய தவறா, என்னன்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியல. இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த தொழில் செய்யக்கூடாது, இது சிறு தொழிலாம் பாதிக்குது, மக்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுது. அதனால் இந்த தொழில் மாட்டுத் தொழிலை வந்து ஏற்கனவே நம்ம பண்ணிவிடும் தொழிலை பண்ணுங்க. இதனால் மீன் வளம் அதிகரிக்கும், எல்லாரும் வந்து பரவலாக நம்ம வந்து உழைத்து சாப்பிடலாம், அண்ணன் வாழ்க்கையை வந்து நம்ம மேம்படுத்திட்டு போகலாம். இது என்னென்னா, இந்த மாதிரியான தொழிலை நம்ம ஊக்குவிச்சோம்னா இது விரைவில் வந்து மீன் வளமே அழிஞ்சிடும். இதனால் மீனவர்கள் எதிர்காலத்தில் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உருவாகிடும். அப்புறம் வேலையில் திண்டாட்டம் அதிகரிக்கும். அப்போ நாங்களாம் மீனவர்கள் நாங்கள் எங்கே போக முடியும்? முதலமைச்சர் வந்து இப்போ மனு கொடுத்துருக்குறோம், இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்.